கோவையில் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதி கோரிய வழக்கு தொடர்பான விசாரணை நாளை எடுத்துக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை வாக்காளர் பட்டியல் தொடர்பான வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கோவையில் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதி கோரிய வழக்கின் விசாரணை நாளை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றும் கோவையைச் சேர்ந்த சுந்தரக்கண்ணன் தாக்கல் செய்த வழக்கை விசாரிக்க கோரி முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மக்களவைத் தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அதுவரை தேர்தல் முடிவை அறிவிக்கக் கூடாது என்று தொடரப்பட்ட வழக்கு நாளை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் கோவை மாவட்ட நஞ்சுகுண்டபுரத்தைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க கோவை வந்ததாகவும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் மற்றும் தனது மனைவியின் பெயர் நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்ததாகவும் கூறியிருக்கிறார். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலிலும் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் வாக்களித்த நிலையில் இந்த முறை தனது பெயரும் மனைவி பெயரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதே முகவரியில் வசிக்கக்கூடிய தனது மகளின் பெயர் மட்டும் பட்டியலில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதே போல தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 15 மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்த போதும் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனால் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அதுவரை கோவை மக்களவைத் தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக ஒரு முறையீடானது செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை நாளை தினம் விசாரிப்பதாக ஒப்புதல் அளித்திருக்கிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.